الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان ابراهيم كان امه قانتا لله حنيفا ولم يكن من المشركين شاكرا لانعمه اجتباه وهداه الى صراط مستقيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم انا بقيه دعوه ابي ابراهيم او كما قال صلى الله عليه وسلم وهلنيتم الله سبحانه وتعالى اورونك اورتاهم صلاتم سلامم يرد النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எவைகளை இந்த வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்தும். ஹிஜ்ரி 1443 ஆண்டின் துல்ஹஜ் மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஹஜ் என்றாலே ஒரு குடும்பம் செய்த தியாகங்களும் கிரியைகளும் வணக்க வழிபாடுகளும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுதான் அல்லாஹுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய தியாகம். அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் பல சிறப்பம்சங்கள் பல படிப்பினைகள் நமக்கு நிறையவே இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே உஸ்வத்துன் ஹசனா, அழகிய முன்மாதிரி என்று சொல்கின்ற அதே அல்லாஹ் ஜல்ல ஜலாலு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலும் முன்மாதிரி இருக்கிறது என்று குர்ஆனிலே சொல்கிறார். அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நமக்கும் இருக்கின்ற தொடர்பை முதலாவது நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்ப தொடர்பு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய பரம்பரையில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலே ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்ற பிள்ளைதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய பரம்பரையில்தான் அவர்களுடைய பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அவருக்குத்தான் இன்னும் ஒரு பெயர் இஸ்ராயில். அவர்களுடைய பரம்பரைக்குத்தான், பிச்சலங்களுக்குத்தான் பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய குழந்தைகள் பிச்சலங்கள் என்று அழைக்கப்படுகிறது, குர்ஆன் சொல்கிறது. அவர்களுடைய பரம்பரையிலே பனு இஸ்ராயிலுடைய நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள். அன்பானவர்களே, காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு சேர்ந்து கட்டி முடித்ததும் சில துஆக்களை கேட்டார்கள், அல்லாஹ்விடம் சில விடயங்களை கேட்டார்கள். அதில் ஒன்றுதான்
ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், யல்ல அவர்களிலே ஒரு ரசூலை நீ அனுப்ப வேண்டும். யத்லு அலைஹிம் ஆயாதிக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வயுஸக்கீஹிம், உன்னுடைய வேதங்களை அத்தாட்சிகளை அவர்களுக்கு அந்த ரசூல் ஓதி காட்ட வேண்டும், அவர்களுக்கு போதனை வழங்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். அவர்களை அல்லாஹ் இறுதி தூதராக ஆக்கினான். அந்த துஆவுடைய பரக்கத்தாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். சொன்னார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன பகியத்து தஅவத்தி அபி இப்ராஹிம், நான் என்னுடைய தந்தை மூதாதை தந்தையின் துஆவுடைய பரக்கத்தால் உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய துஆவுடைய அடையாளமாக, ஒரு மிகிதமான ஒரு அடையாளமாக நான் இருக்கிறேன். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ தான் நபி அவர்களுடைய நபித்துவ வருகை இரண்டும் இணைகிறது. அன்பானவர்களே, தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகிறோம். நம்முடைய தொழுகையோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்படுகிறார்கள். வஜ்ஜா தோதுகிறோம், சூரா ஃபாத்திஹா ஓத முன்னால் வஜ்ஜா தோதுகிறோம். அந்த வஜ்ஜாத்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து மொழிந்த வார்த்தைகள். தொழுகையுடைய ஆரம்பத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொடர்பு இருக்கிறது. தொழுகையை முடிக்கின்றோம், அத்தஹியா தோதுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மத் وعلى آل سيدنا محمد وبارك على سيدنا محمد أبا اللهم صلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم يا الله إبراهيم عليه الصلاة والسلام ورده كدن بطاركم அருள் புரிந்தது போன்று, அந்தஸ்துகளை பாக்கியங்களை வழங்கியது போன்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் வழங்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் பரக்கத்து செய்தது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்ற சலவாத்தை ஓதித்தான் சலாம் கொடுக்கிறோம். வஜ்ஜஹத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பு, அத்தஹியாத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பு. கண்ணியமானவர்களே, முக்கியமான ஒரு இபாதத்து தான் நாம் செய்கின்ற எல்லா விடயங்களையும் உள்ளடக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நாம் செய்கின்ற ஒரு இபாதத் ஹத்னா. அந்த ஹத்னாவுடைய ஆரம்ப அமலை அறிமுகப்படுத்தியவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தொடர்பு நம்மோடு இருக்கிறது. சொர்க்கத்துடைய காட்சிகளை கண்ட நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து முதலாவது சொன்ன விடயம், அக்ரி உம்மதக மின்னிய ஸலாம், என் புறம் இருந்து உங்களுடைய சமூகத்துக்கு என்னுடைய ஸலாமை எத்தி வையுங்கள். நாங்கள் எல்லோரும் மனதால் வஅலைஹிமா அஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். வஅலைஹிமா அஸ்ஸலாம், ஸலாம் சொல்லிவிட்டு உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள், சுவர்க்கத்தில் அதிகமான வெற்று நிலங்கள், வெறும் பூமிகள் இருக்கின்றன. சொர்க்கத்துடைய நிலங்கள் எல்லா மரங்களும் முளைக்கின்ற நல்ல அந்த அந்த பண்பட்ட நிலம், பரிசுத்தமான நிலம். உங்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு அதிகமாக சுவர்க்கத்திலே மரங்களை நாட்டச் சொல்லுங்கள். உலகத்தில் இருந்து கொண்டு சுவர்க்கத்திலே மரத்தை நாட்டச் சொல்லுங்கள். கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் இருந்து கொண்டு சுவர்க்கத்தில் எப்படி மரம் நாட்டுவது, அது என்ன சொல்லிக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் போன்ற திக்ருகளை அதிகமாக சொல்ல சொல்லுங்கள், மொழிய சொல்லுங்கள். அந்த ஒவ்வொரு திக்ருக்கும் சுவர்க்கத்திலே மரம். அந்த கண்ணியமானவர்களே, சிறை 9 நாளை நமக்கு அரபாவுடைய தினம். அந்த அரபாவுடைய தினத்திலே இருக்கின்ற சிறப்புகளையும் நான் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவேன். நம் வீட்டில் இருக்கின்ற 8th தினம் துல் ஹஜ்ஜாவுடைய 8th தினம். துல் ஹஜ்ஜுடைய 8 தினங்கள் நம்மை விட்டும்
பிரிகின்ற தருவாயில் இருக்கிறோம். இன்னும் இரண்டு தினங்கள், பெருநாளுடைய தினம் நாளை, அரஃபாவுடைய தினம் 9, 10 நமக்கு எஞ்சி இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களை பற்றி சொல்லும் பொழுது சொன்ன ஹதீஸிலே சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு அமல் செய்வதற்கு விருப்பமான உவப்பான தினங்கள், இந்த தினங்களை விட வேறு தினங்கள் கிடையாது. அதிலே சொல்ல சொன்ன அதிகமாக மொழிய வேண்டிய ஃபக்ஸிரு ஃபீஹின் மித் தஹ்லீல் வத் தக்பீர் வத் தஸ்பீஹ், பல ரிவாயத்தில் வந்திருக்கின்றன, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த திக்ரை அதிகமாக மொழியுங்கள். இந்த தஸ்பீஹாத்துகளை, இந்த திக்ரிகளை, இந்த கலிமாக்களை அதிகம் மொழிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே இதுவும் அதோடு இணைகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த திக்ரிகளை நமக்கு சொல்லி தருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தூதனுப்பி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக நாளைய தினம் அரஃபா, முக்கியமான ஒரு நோன்பு இருக்கிறது. துல் ஹஜ்ஜுடைய 9 தினங்களுடைய நோன்பும் ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்கள் நோன்பு நோட்டார்கள். துல் ஹஜ்ஜுடைய 9 தினங்கள், பெருநாள் தினத்தை தவிர மற்ற 9 தினங்கள், அரஃபாவுடைய நோன்பை மிக முக்கியமாக நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். அரஃபாவுடைய நோன்பு, நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன், சென்ற வருடம், அதாவது நாம் முடிக்கின்ற வருடம் துல் ஹஜ்ஜில் இருக்கிறோம், இந்த முடிகின்ற வருடத்துக்கும் அடுத்த வருடத்துக்கும் குற்றப்பரிகாரமாக அமையும், பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும். எனவே அந்த நோன்பிலே நாம் கவனம் செலுத்துவோம். அரஃபாவுடைய நாள் கண்ணியமானவர்களே பல சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய நாள். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நியமதி வரதீத்து லகும் இஸ்லாம தீனா. இன்றைய நாள் உங்களுக்கு என்னுடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்திவிட்டேன், என்னுடைய அருளை, கிருபையை சம்பூர்ணமாக்கிவிட்டேன், நான் உங்களுக்கு இஸ்லாத்தை மார்க்கமாக பரந்திக் கொண்டேன் என்ற அல்லாஹ் அரஃபாவுடைய தினத்தில், அதுவும் வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய தினமாகவும் இருந்தது, அந்த தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கின்ற பொழுது இறங்கிய குர்ஆன் வசனம்தான் மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதை அல்லாஹ் பிரகடனப்படுத்திய ஒரு தினமாக இருக்கிறது. யஹூதிகளும் நசாராக்களும் இரண்டு நிகழ்வும் வந்திருக்கிறது. ஒரு யஹூதி ஒரு நசராணி சஹாபாக்களிடம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே, உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அது எங்களுடைய வேதத்தில் இருந்தால் அந்த வசனம் இறங்கிய தினத்தை பெருநாளாக கொண்டாடுவோம். அது என்ன வசனம்? அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நியமதி என்ற அந்த வசனம். உமர் ரலியல்லாஹு ஒரு யஹூதி இதை சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள், அது எங்கு, யாருக்கு, எந்த இடத்தில், எந்த தினத்தில் இறங்கியது என்று எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது என்ற பாணியிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவனுக்கு பதிலளித்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட தினம் அரஃபா என்றால் அறிமுகம், விளக்கம், புரிந்துணர்வு, ஒன்றை கிரகித்துக் கொள்ளுதல், பல விளக்கங்களை, கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு சொல். பல காரணங்களை இமாம்கள் ஆய்வு செய்து தொகுத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய, உம்ராவுடைய முறைகளை, கிரியைகளை கற்றுக் கொடுத்துவிட்டு அரஃப் உங்களுக்கு விளங்கிவிட்டதா, சரியாக புரிந்து கொண்டீர்களா, ஆம் புரிந்து கொண்டேன் என்று இவர்கள் பதில் சொன்னார்கள். எனவே அதுவும் அரஃபாவுடைய தினத்தில் நடந்தது. அன்றைய தினத்துக்கு அப்படி ஒரு பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுவர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். இரண்டு பேரும் சந்தித்துக் கொண்ட இடம் அரஃபா மைதானம். அன்றைய அந்த இடத்தை வைத்து அந்த இடத்துக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பல விளக்கங்களை, எல்லா விளக்கங்களும் இமாம்கள் ஒன்று சேர்த்து சொல்வார்கள். பல சிறப்பம்சங்களை, பல கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஒற்றுருக்கமான சொல்தான் அரஃபா என்பதை இமாம்கள் தொகுத்து நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நோன்பில் கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சில பண்பாடுகள், அல்லாஹ் அவர்களை இந்த அளவு நெருக்கி கொண்டதற்கு, தன்னுடைய அன்பராக, இறை நேசராக அல்லாஹ் எடுத்துக்கொண்டதற்கு சில தன்மைகள் காரணமாக இருந்தன. அவர்களுடைய உள்ளம் சார்ந்த சில பண்பாடுகள், அதில் ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் ரப்பூபி கலிமாதி ஃபஅதம்மஹுன்ன,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவருடைய இறைச்சகன் அவர்களுடைய இறைச்சகன் பல விடயங்களை கொண்டு சோதித்தான். அனைத்தும் அத்தன் எல்லா சோதனைகளிலும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற முறையிலே தன்னுடைய அழகான பண்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். அந்த சோதனைகளிலே பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றபடி அதற்கு முகம் கொடுத்தார்கள். அந்த சோதனையிலே சரியான முறையிலே முகம் கொடுத்ததற்கு கிடைத்த பரிசுதான் கால இன்னி ஜாஇலுக்கலின்நாஸ் இமாமா. சோதனையிலே வெற்றி பெறுகிறார்கள், ஒரு பட்டம் ஒரு பதவி கிடைக்கிறது, இமாம் பதவி. இமாம் என்றால் என்ன? தலைவர், முன்மாதிரியானவர், பிறருக்கு வழிகாட்டக்கூடியவர், எல்லோரும் வாழ்க்கை முன்மாதிரியாக எடுப்பதற்கு தகுதியானவர். இமாமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் பார்த்தது என்னுடைய சோதனையிலே என்னுடைய அடியான் எப்படி நடந்து கொள்கிறான். பிரமாண்டமாக இருக்குமோ, எந்த அளவு சோதனைகள் சோதனையுடைய பருமன் பெரியதாக இருக்குமோ அதற்கு ஏற்றவாறு கூலிகள் வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுடைய பட்டியல் உள்ளவர்கள், நபிமார்கள் தான் ஆக உலகத்திலே சோதிக்கப்பட்டவர்கள். அஷத்துன்னாசி பலன் அல் அம்பியா, கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை என்ற சிறப்பு பெயரை உடையவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கு சோதனை வந்தது, வெற்றி கொண்டார்கள் சோதனையை. இமாம் என்ற அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். அடுத்ததாக கண்ணியமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்ற அடுத்த சொல்தான், இன்ன இப்ராஹிம் கான உம்மா, இப்ராஹிம் ஒரு உம்மத்தாக இருந்தார். உம்மத்துக்கும் அதே கருத்தையும் குர்ஆன் விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. வழிகாட்டக்கூடிய இமாம், தலைமைத்துவம் வைக்கக்கூடியவர். இன்னும் ஒரு கருத்து என்ன தெரியுமா? உம்மத் என்ற சமுதாயம், ஒரு சமூகம், தனி நபராக இருந்து ஒரு சமூகத்துடைய பணிகளை ஆற்றியவர்கள். தனி நபராக இருந்து ஒரு சமூகமே சாதிக்க முடியாத சாதனைகளை புரிந்தவர்கள். தனிநபராக இருந்து பல விடயங்களை கண்ணியமானவர்களை உலகத்துக்கு அடையாளமாக விட்டவர்கள். உம்மா கானிதா, அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழக்கூடியவர், இபாதத்திலே நீண்ட நேரம் திளைக்கக்கூடியவர். கானிதன் லில்லா ஹனீஃபா, மூன்றாவது அவர் ஹனீஃபா, அதாவது தூய்மையானவராக. ஹனீஃபன் முஸ்லிமா, பஞ்சாயத்தில் ஓதுகிறோம் ஹனீஃபன் முஸ்லிமா, அதே வார்த்தை அல்லாஹ் அங்கே அவர்களை பற்றி சொல்கிறான். அவர் தூய்மையான கலப்பற்ற ஒரு விசுவாசியாக இருந்தார்கள், பரிசுத்தமானாக இருந்தார்கள். வலம் இயக்கும் முஷ்ரிக்கீன், இணை வைப்பாளர்களிலே அவர்கள் சேரவில்லை. அடுத்த தன்மை, நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தினார்கள். நியாமத்துகளுக்கு இருந்ததற்கு நன்றி செலுத்தினார்கள், இல்லாததை அல்லாஹ் கொடுத்தான். அன்பானவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது பெரும்பாலும் 86 வயது தாண்டி, 86 வயது தாண்டித்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல் குழந்தை பிறக்கிறது. அதற்கு பின்னால் இஸ்ஹாக் என்ற குழந்தை பிறக்கிறது. வரலாற்றிலே கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்கின்ற இரண்டு குழந்தைகள், இரண்டு பிள்ளைகள், நபிமார்கள், ரசூல்மார்கள். ஆனால் வரலாற்றில் அவருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. வரலாற்று கிரந்தங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள். ஒன்று கிடைத்ததற்கு நன்றி செலுத்தினார்கள், அல்லாஹ் இன்னும் பல குழந்தைகளை கொடுத்தான். இரண்டு மனைவிமார்கள் பிரபலியம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வரலாறிலே பிரபலியமற்ற, குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்படாத வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது கிரந்தங்களிலே அவர்களுக்கு 4 மனைவிமார்கள், இன்னும் இரண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள். மொத்தமாக 10-11 குழந்தைகள். ஒன்றுக்கு நன்றி செலுத்தினார்கள், அதுவும் நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த குழந்தை. அல்லாஹ் லஅஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் நிச்சயம் நான் அந்த நியாமத்துகளை இன்னும் விஸ்தரிப்பேன், இன்னும் அதிகமாக தருவேன், கூட்டி தருவேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரண்டாவது சாக்கலை சலாத்தையும் கொடுத்தான், அதுக்கு பின்னால் பல குழந்தைகளை அல்லாஹ் கொடுத்தான். நியாமத்துக்கு நன்றி செலுத்தினால் இல்லாதது கிடைக்கும், நன்றி கட்ட முறையில் நடந்தால் இருப்பது பறிபோகும்.
நன்றி கட்ட முறையில் நீங்கள் நடந்தால் இருக்கின்ற ஞாமத்தும் தண்டனையாக மாறும், என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும். அன்பானவர்கள், இது குர்ஆன் சொல்கிறது. ஞாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருந்தார்கள். சரி, குழந்தை பிறக்கிறது, பால் குடிக்கின்ற பருவம், மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரையும் விட்டுவிட்டு தனியான பாலைவனத்திலே விட்டுவிட்டு வாருங்கள். தாவத்துக்காக, பிரச்சார பணிக்காக, மார்க்க பணிக்காக வெளியாகுங்கள். குழந்தையோடு மனைவியை பாலைவனத்திலே விடும் பொழுது அவர்களுடைய யக்கீன், ஈமானிலே உறுதி, அவர்களுடைய தவக்குல், அல்லாவிடம் விடயங்களை பாரம் சாட்டுகின்ற தன்மை, முழுமையாக அல்லாவை நம்புகின்ற தன்மை அடுத்த தன்மையாக சொல்லப்படுகிறது. காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மக்கள் குடியேற்றம் இல்லாத காலம், மனைவியும் குழந்தையும். கண்ணியமானவர்களே, மனைவியை குழந்தையை விட்டுவிட்டு முதலாவது என்ன துவா கேட்டார்கள்? துவாவில் எதை உட்படுத்தினார்கள்? எந்த சோதனை, எந்த நெருக்கடி, எந்த திடுக்கிடும் நிகழ்வு, எந்த பதட்டமான நிகழ்வு வந்தாலும் நபியவர்களுடைய தன்மை சொல்லலாஹு அம்ருன் ஃபஸியா இல ஸலா, திடுக்கிடக்கூடிய பதட்டமான ஏதாவது ஆபத்தான எந்த நேரத்திலும் நபியவர்கள் விரைந்து செல்வார்கள் தொழுகையின் பக்கம், கூடிய சீக்கிரத்தில் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இது நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்தது. முதலாவது துஆ கேட்டது எது தெரியுமா? ரப்பனா லியுகீமு ஸலா, யா அல்லாஹ் பாருங்கள், இருப்பது இரண்டு பேர். எப்பொழுதுமே துஆ தூர நோக்கில் கேட்க வேண்டும். இருப்பது இரண்டு பேர், தாயும் மகனும் துஆ கேட்கிறார்கள். பண்மையாக நுணுக்கமாக கவனியுங்கள், இருப்பது தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் இரண்டு நபர்கள். அரபு பதத்தில் வந்திருக்க வேண்டும், ரப்பனா லியுகீமா அஸ்ஸலா. பண்மையாக சொல்கிறார்கள், என்னுடைய இறைச்சகனே, லியுகீமுஸ்ஸலா, இவர்கள் தொழ வேண்டும், இவர்கள் தொழ வேண்டும். முதலாவது குடும்பத்துடைய தொழுகையை பத்தி பற்றித்தான் துவா கேட்டார்கள். ஃபஜஅல ஃபீதத்தம் மினன்னா ஸஹவி இலைஹிம் வர்துக்குஹும் மினஸ் ஸமராத், அதற்கு பின்னால். கண்ணியமானவர்களே, இவர்களுக்கு மக்களுடைய ஒரு கூட்டத்தை, இவர்களுக்கு இவர்களோடு அன்பு கொள்ளக்கூடிய, இவர்களுக்கு ஒத்தாசை புரியக்கூடிய, இவர்களோடு அந்யோன்யமாக நடக்கக்கூடிய, இவர்களின் பக்கம் வந்து செல்லக்கூடிய குடும்ப ஒரு மனித சஞ்சாரத்தை ஏற்படுத்தி, வருசுகோம் என சொன்னால் கனி வருக்கங்களை இவர்களுக்கு ரிஸ்காக கொடு. ரிஸ்கு தொழுகைக்கு பின்னால். அதன கனிமார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே நபியவர்களுக்கு இட்ட கட்டளை, நபியவர்கள் சமூகத்துக்கு இட்ட கட்டளை, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்பிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக, தொழுகையிலே பேணிதலாக இருங்கள், எந்த கட்டத்திலும் விட வேண்டாம், உறுதியாக இருங்கள், தொழுமாறு குடும்பத்துக்கு ஏவுங்கள், நீங்களும் உறுதியாக ஸ்திரமாக இருங்கள். உங்களிடம் நாங்கள் ரிஸ்க்கு கேட்கவில்லை, எங்களுடைய தேவைகளை உங்களிடம் நான் கேட்கவில்லை, உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நாங்கள் தான் தருகிறோம், உங்களுக்கு நாங்கள் தான் ரிஸ்க் அளிக்கிறோம், வாழ்வாதாரங்களை வழங்குகிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், அங்கும் பாருங்கள், சொல்ல வேண்டும் யா அல்லாஹ், தொழுகைக்குரிய ஏற்பாடு செய்து கொடு, சொல்லக்கூடிய மக்களை உண்டு பண்ணு, அதுக்கு பின்னால் ரிஸ்க். கண்ணியமானே, அந்த துவாவுடைய பரக்கத்து தான் மக்கா அந்த பூமியிலே உலகத்தில் உள்ள எல்லா கனி வர்க்கங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பூமியாக அல்லாஹ் இன்று வரை வைத்திருக்கிறான். அது அவருடைய தவக்குலுக்கு உதாரணம். தூர நோக்கோடு தன்னுடைய பரம்பரைக்கு பன்மையாக இப்பொழுது இருக்கின்ற நபர்களுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய பரம்பரையில் வர இருக்கின்ற எல்லோரும் தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும். உன்னுடைய பிரயோசனமான பலாபலங்களை, உன்னுடைய அருட்கொடைகளை அவர்களுக்கு நிதிக்காக வழங்க வேண்டும். துஆ கேட்டார்கள். அடுத்தது கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடுத்த ஒரு தன்மைதான் நம்முடைய சமகால நிலைமைக்கும் பொருத்தமான ஒன்று, இத்தாமுத்தாம், உணவளிப்பது, இக்ராமுல் வைஃப், விருந்தாளிகளை உபசரிப்பது.
கண்ணியமான மலக்குமார்கள், கண்ணியமான விருந்தாளிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்த அந்த நிகழ்வை நீங்கள் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லி காட்டுங்கள். வைபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், கண்ணியமான மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வருகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்கச் செல்கின்ற வழியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து தலைமையிலே முக்கியமான சில மலக்குமார்கள் மனித ரூபத்திலே வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்ற ஒரு நன்மாராயத்தை, அடுத்த குழந்தை சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத் கிடைப்பார் என்ற நன்மாராயம். சாரா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைப்பார்கள் நன்மாராயம் சொல்ல வந்த வீட்டுக்குள் வந்து அமர்ந்தவுடன் கண்ணியமானவர்களே ஓடிச்சென்று ஒரு மாட்டு கண்டை அறுத்து அப்படி அதை சுட்டு உணவாக விருந்தாக கொண்டு வந்து வைக்கிறார்கள். வீட்டுக்கு வந்தவர்களுடைய பசியாற்ற வேண்டும், அவருடைய பசியை போக்க வேண்டும், அவர்களை உபசரித்து விட்டுத்தான் பேச்சு கொண்டு வந்து வைத்தார்கள். வந்தவர்கள் யாருடைய கரமும் உணவின் பக்கம் செல்லவில்லை, உணவை அவர்கள் ஏறிட்டும் பார்க்கவில்லை, ஐடியாவே இல்லை அவர்களுக்கு. அலா சாக்குலோன், நீங்க சாப்பிடலையா? கண்ணியமானவர்களே, விருந்தாளிகளை கவனிப்பதும் இந்த இந்த நிகழ்வில், விருந்தாளிகளை எப்படி கவனிப்பது? சாப்பாட்டை முன்னால் வைத்து விட்டு வேண்டியதை எடுத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய் அமர்வதல்ல. விருந்தாளிகளிடம் வந்து என்ன வேணும் சாப்பிடுங்க, போட்டு சாப்பிடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க கவனிப்பது. விருந்தோம்பருடைய ஒழுக்கத்தை இந்த சம்பவத்திலே அல்லாஹ் நமக்கு படுத்துகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த பிரதானமான ஒரு அஹ்லாக் விருந்தோம்பல், பிறருடைய பசியை போக்குவது. கவனித்தார் அவர்கள் மலக்குமார் என்ற அடையாளம் விளங்கியவுடனான், நாங்கள் இவருடைய தூதுவர்கள், இந்த ஊருக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து ஊருக்கு. அவர்களுக்கு தண்டனை அழிவுக்காக வேண்டி நன்மாராய் சொல்லிவிட்டு போகத்தான் வந்தோம். ஒரு வகையான திடீரென்று ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதிர்ந்தார்கள், பதறினார்கள். மலக்குமாரன் விளங்கியவுடன் அமைதி அடைந்தார்கள். கண்ணியமானே, அந்த நிகழ்வு அப்படி தொடர்கிறது. விருந்தோம்பல் இத்தாமுத்தாம். அடுத்தது கண்ணியமானவர்களே, பிறரிடம் தேவையற்ற தன்மை. எந்த தேவை வந்தாலும் அல்லாவிடம் மாத்திரம் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் எதிர்பார்க்கின்ற பண்பு. நெருப்பிலே போடப்பட சமீபமான நேரத்துக்குள்ளே மலக்குமார்கள் இருவர் அல்லாவிடம் அனுமதி கேட்டு வந்தார்கள். அல்லாஹ் அனுப்பவில்லை, அனுமதி கேட்டு வந்தார். அனுமதி கேட்டார்கள், கிடைத்தது. இப்ராஹிமுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். நெருப்பிலே போடப்படுகிறார், சரி போகலாம். வந்தார்கள், மலையை பொழிய வைக்கவா, நெருப்பை அணைக்கவா? இவர்களை எரிப்பதற்குத்தான் மூட்டப்பட்டிருக்கிறது நெருப்பு. இவர்கள் கண்ணியமானே பல நாட்களாக எந்த அளவு வரலாற்று எழுதப்பட்டிருக்கிறால், ஒரு பெண்மணி கற்பம் தரித்து விட்டால் என்னுடைய பிரசவம் சுகப்பிரசவமாக நல்லபடி குழந்தை கிடைக்க வேண்டும் என்று நேர்ச்சை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரிப்பதற்கு மூட்டப்படுகின்ற நெருப்பிலே விறகு கொட்டுவாளாம். நேர்ச்சை வைத்து ஒவ்வொரு தேவை உள்ளவர்களும் நேர்ச்சை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி மூட்டப்பட்டிருக்கின்ற நெருப்பிலே விறகு கட்டுகளை கொட்டுவார்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தெரியும், என்னை எரிக்கத்தான் நெருப்பு. நெருப்புடைய சொந்தக்காரனை நம்பினார்கள். கனிவன் சோதனைகளுடைய வடிவங்களுக்கு பயப்படாமல் சோதனைகளை தந்தவருக்கு இதை இல்லாதொழிக்க முடியும் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். சோதனைகளுடைய வடிவங்கள் தான் நாலு அதிசயிலும், பொருளாதார நெருக்கடி, பசி பட்டினி, பொருட்களுக்காக வேண்டி நீண்ட வரிசை, அதில் மயக்கம், கிவிலே மவுத்து, பல சம்பவங்கள். கனிமணி பணவீக்கம், பெருமதி வீழ்ச்சி, சோதனை சோதனை, பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு குடும்பத்தாருடைய வரலாற்று சாதனை படைத்த தினங்களில் இருக்கிறோம். நிச்சயமாக சோதனைக்கு பின்னால் வெற்றி வரும் என்பதற்கு இவர்களுடைய குடும்பம் சிறந்த உதாரணம். அவற்றுக்கான சான்றுகளை தான் இப்பொழுது முன் வைக்கிறேன். நெருப்பிலே வந்தார்கள், நெருப்பு தண்ணீரை அணைத்து விடவா, ஏதாவது உதவி
ஏதாவது தேவை சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், அல்லாஹ் உங்களை அவனுடைய விருப்பப்படி அனுப்பினானா, அவனாக அனுப்பினானா, நீங்கள் கேட்டு வந்தீர்களா? நாங்கள் தான் கேட்டு வந்தோம், உதவி செய்ய நாங்கள் விருப்பப்படி வந்தோம், அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி. நாங்கள் கீழே இறங்குவது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான், மலக்குமார்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் செய்வார்கள். சொன்னார்கள் ஒரு வார்த்தை, அம்மா இலைக்குமா ஃபலா. மலக்குமார்கள் இரண்டு பேரையும் பார்த்து சொன்னார்கள், அல்லது வந்தவர்களிடம், அந்த இடத்துல இரண்டு பேர், அம்மா இலைக்குமா ஃபலா, உங்கள் இருவரின் பக்கமும் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. மலக்குமாரே வந்து கேட்கிறார்கள், எனி ஹெல்ப் கேட்போமே, நாம் ஏதாவது உதவி. வாம்மா இலா ரப்பி ஃபலி, என்னுடைய இரட்சகனின் பக்கம் என்றால் எனக்கு தேவை இருக்கிறது, உங்கள் இருவரின் பக்கம் எனக்கு தேவை கிடையாது, என்னுடைய இரட்சகனின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு என்னுடைய ரப்பு அல்லாஹ் போதுமானவன், அவன் என்னுடைய காரியங்களை பொறுப்பேற்று செவ்வனை நிறைவேற்றுவதற்கு சிறந்த பொறுப்புதாரி, பாதுகாவலன். நான் முத்தவக்கீல், அவன் வக்கீல். நாம் முத்தவக்கீலாக ஒரு விடயத்தை பொறுப்பு கொடுத்தால் அதை பொறுப்பேற்று செய்பவனுடைய பெயர் தான் வக்கீல், சிறந்த பாதுகாவலன், சிறந்த பொறுப்புதாரி, அவன் போதுமானவன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த துவாவை ஓதியவிட நெருப்பை அணைக்கவில்லை, துவா ஓதியவிட நெருப்பை அணைத்து உதவி செய்யவில்லை, நெருப்புக்குள்ளே இவர்களுடைய பார்வையிலே போட வைத்தான். கட்டியிருந்த கயிறு நெருப்பிலே எரிந்தது, கரண்டு சாம்பலாகியது, உடம்பில் இருந்த கண்ணியமான அவர்களுடைய உடம்பில் இருந்த ஒரு உரோமம் நெருப்புக்கு கருகவில்லை. நெருப்பை நெருப்பாக வைத்து அல்லாஹ் உதவி செய்தான். சோதனை முசீபத் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கும் அதே நிலைமையில் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். சோதனைகள் இல்லாமல் ஆகுவதென்றால் அது துனியாவில் நடக்காது. காலாகாலம் ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு பல சம்பவங்களை, பல வரலாறுகளை, பல நிகழ்வுகளை, பல சோதனைகளை அனுப்பிக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் டைம் டேபிள் போட்டு விட்டான், அது நடக்கும். வானிலிருந்து உலகத்தை அல்லாஹ் நிர்வகிக்கிறான், ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கும். அதில் நாம் எப்படி இருக்கிறோம்? இப்ராஹிம் ஒரு வார்த்தை கேட்டார்கள், நானுடைய ஹலீல், எனக்கு இப்படி சோதனை, நானுடைய நபி, எனக்கு குழந்தை இல்லை, நானுடைய ரசூல், இப்படி இப்படி சோதிக்கிறாய் கேட்டார்களா? நம்முடைய துவாவில் இப்படியான வார்த்தை வரக்கூடிய, என்ன அல்லாஹ், என்ன 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 இப்படி சோதிக்கிறாய், என்னத்தான் இப்படி சோதிக்கிறாய்? துவாவில் ஒழுக்கம் வேண்டும். ஐயப் அலைஹிஸ்ஸலாம், உங்கள் உடம்பிலும் ஒரு வகையான காயம், சோதனை. எப்படி தெரியும் அல்லாஹ்வோடு பேசினார்கள், உரையாடினார்கள், அன்னி மஸ்தனி அப்துர் வான்தார் ஹமுர்ரா, இமினே அல்லாஹ் எனக்கு கஷ்டம், உடம்பெல்லாம் வருத்தம், நீ இரக்கம் உள்ளவன், நீ கிருபையாளர்களில் எல்லாம் மிகப்பெரும் கிருபையாளன், நாவு மாத்திரம் காயம் இல்லாமல் இருந்ததாம். ஐயப்பா சொல்வார்களாம், உன் உடம்பிலும் காயத்தை தந்தான் அல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய, அல்லாஹுக்கு சுக்குர் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய நாவு சுகமாக இருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ். அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போடப்பட்டார்கள் கண்ணியமணலே, அப்படி அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். யானார் கூனி பர்தம் வ சலாம் அலை இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ சாந்தமான, அதாவது அவர்களுக்கு தாங்க முடியுமான ஒரு ஒரு பருவமாக, ஒரு ஒரு காலநிலையாக நீ ஆயிக்கொள். குளிர் தாங்க முடியுமான குளிர், உஷ்ணத்திலிருந்து சுகம் கிடைக்கின்ற ஒரு குளிர். அதே போன்று பர்த் சலாம், இப்படி ஆயிக்கொள். நெருப்புக்கே அல்லாஹ் கட்டளையிட்டான் கண்ணியமணலே, நெருப்பின் தன்மையை அல்லாஹ் அப்படியே மாற்றினான். கேட்கப்பட்டது பின்னால் ஒரு காலத்திலே, உங்களுடைய வாழ்நாளிலே, உங்களுடைய ஆயுளிலே மிக இன்பமாக கழித்த நாட்கள் எவை? அன்னாமி, மிக இன்பமாக சுகண்டியான, மிக சௌகரியமான நாட்கள் எவை? சொன்னார்களாம், நான் நெருப்பில் இருந்த 40 நாட்கள். வெளியிலே சோதனை, வெளியிலே நெருக்கடி, வெளியிலே ஆபத்து, உள்ளே இன்பம், மனதிலே நிம்மதி. சரி, கண்ணியமான குழந்தை, கொஞ்சம் உணவு, கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து விட்டு போனார்கள். மனைவியும் ஈமான்தாரி,
மனைவியையும் இதை நேச செல்வியாக அதை பக்குவப்படுத்தியிருந்தார்கள். அல்லாவிடம் கேட்டு பெறக்கூடிய துவாவுடைய அந்த இபாதத்தை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். குழந்தை அழுகிறது, கனிவுடைய பசி, ஓடினார்கள். அதைத்தான் இந்த ஒரு இபாதத்தை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். சபா மருவா ஓடி, ஒரு ஏழு தடவைகள் ஓடி ஏழு சுற்றுக்கள் முடிகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் அடித்து அழுத அந்த கால் அடி கால்பட்ட இடத்திலிருந்து ஒரு நீரூற்று வெளியாகிறது. அதுதான் ஜம் ஜம் கனிமணி. இதுவரைக்கும் எத்தனை கோடான கோடி மிடர்கள், லீட்டர்கள், போத்தல்கள், டேங்குகள், எத்தனை கோடான கோடி மக்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அருந்துகிறார்கள், கொண்டு செல்கிறார்கள். ஏற்றுமதி செய்யப்படுகிறது, இறக்குமதி செய்யப்படுகிறது. இதுவரைக்கும் சந்தம் கிணறு வற்றியதாக வரலாறு இருக்கிறதா? சோதனையிலே பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தரு வாசலை திறந்து தருவான். நடந்த சோதனைகள் நெருக்கடிகள் எல்லாம் நமக்கு மறக்கின்ற அளவு இப்ராஹிம் குடும்பத்துடைய தியாகம், சோதனையுடைய அந்த பொறுமையுடைய பரிசு தான் ஜம்ஜம். ஜம்ஜம் லிமா சுரிபலகு, எதற்காக ஜம்ஜம் நீர் அருந்தப்படுமோ அந்த நோக்கம் நிறைவேறும். இறுதியாக கண்ணியமானே, இத்தாமுத்தாம் என்ற அந்த விடயத்திலே முக்கியமான ஒரு இபாதத்தை சொல்லி முடிக்க நினைக்கிறேன். அதுதான் குர்பான். காலம் நேரம் சூழ்நிலை எப்படி அமைந்தாலும் நம்முடைய எந்த இபாதத்திலும் குறை வைக்காமல் செய்வதுதான் அந்த நெருக்கடியை போக்கும். இந்த நெருக்கடியான நிலைமையில் சென்ற வருடம் ஒரு மாட்டுடைய விலை எப்படி இருந்ததோ இந்த வருடம் அதைவிட இரட்டிப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சோதிக்கிறான், வசதி உள்ளவர் இந்த நேரத்தில் கொடுக்கிறாரா பின்வாங்கிறாரா? சென்ற வருடத்தை விட ஆட்டுடைய விலை இரண்டு மடங்கு. இந்த வருடம் ஈமானுக்கு சோதனை, இதை காரணம் காட்டி குர்பானை ஐயாவை கொடுக்காமல் தவிர்க்கிறாரா? கொடுக்கிறாரா? கண்ணியமானே, இத்தாமுத்தாம் ஏழைகளுடைய, வறியவர்களுடைய, அனாதைகளுடைய, விதவைகளுடைய பசி ஆற்றுவது கண்ணியமானே சாதாரணமான இபாதத் அல்ல. சிறந்த அமல் எதுவென்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நபி அவர்கள் அளித்த பதில்களில் ஒன்று. ஒரு அடியான் செய்கின்ற அமல்களில் உன்னதமான ஒரு அமலாக உணவளித்தல், பிறரின் பசி போக்குதல் என்ற அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவருடைய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வலா யஹுத்து அலா தாமில் மிஸ்கீன், தானும் உணவளிக்க மாட்டான், உணவளிக்க தகுதியானவர்களை தூண்டவும் மாட்டான். மிஸ்கீனுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டான், தனக்கு ஒரு எண்ணம் வராது, பிறரையும் தூண்ட மாட்டான். கனிமுறை உணவளித்தல், பசி போக்குதல், பிறருடைய வயிற்று பசிக்கு ஏதாவது நம்மால் முடியுமான தானங்களை, தர்மங்களை வழங்குதல் இருக்கிறது அடையாளம். அதை விட்டு ஒதுங்கி நடப்பது மறுமை நாளை பொய்ப்பிப்பதற்கான அடையாளம். ஐயா பல சிறப்புகள் இருக்கின்றன, ஒரு ரெண்டை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை அறுக்க தயாராயினார்கள்? 86 வயதுக்கு பின்னால் கிடைத்த இஸ்மாயில் என்ற குழந்தையை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அறுக்க சொன்னான். அல்லாஹ் அறுக்க தயாராகி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மறைவான இல்மில் என்ன இருக்கிறது இவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், செய்கிறேன். சூரக்கத்திலிருந்து அல்லாஹ் ஒரு பிராணியை கொடுத்து அறுக்க வைத்து அதை ஈடு செய்தான். கண்ணியமானவர்களே, அந்த பல அந்த இப்படியான கட்டங்களில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சலாம் உண்டாகட்டும், இஸ்ஃபஃபைன நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்தோம், அவர் உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் நல்லவர்களில் இருப்பார், சாலிஹானவர்களில் ஒருவர். ரப்பிடத்திலே தூய்மையான உள்ளத்தோடு வந்தார் என்று பல சிறப்பம்சங்களை, பல அந்தஸ்துகளை அல்லாஹ் கொடுத்தது இந்த மகனை அறுக்க தயாராகிய நிகழ்வுக்கு பின்னால். பல அந்தஸ்துகளை கூட்டி கொடுத்தது இந்த குர்பானுடைய அமலை செய்ய முனைந்த பின்னர். கண்ணியமானவர்களே,
குரானில் அல்லாஹ் சொல்றான், பக்குலு மின்ஹா வ அத்அமுல் பாயிஸ் அல் ஃபகீர், நீங்கள் இருக்கின்ற உதுஐயாவிலே நேர்ச்சை இல்லாத, ஏனைய உதுஐயா பொதுவானதா, நீங்களும் சாப்பிடலாம். கஷ்டமான பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற ஏழைகள் சிரமமானவர்கள் எல்லோருக்கும் வழியுங்கள். வாத்தாய்முல் கானியாவல் மோசர், கேட்டு வருகின்றவர் கேட்காமல் பக்குவமாக வாழ்கின்ற ஏழை எல்லோருக்கும் கொடுங்கள். அல்லது இக்கட்டான நிலைமையிலே பொருளாதார நெருக்கடியில் அகப்பட்ட எல்லோருக்கும் கொடுங்கள். கண்ணியமானே, குர்பான் இன்று இதுவரைக்கும் நியத்து வைக்காதவர்களுக்கு இன்று நியத்து வைக்கலாம். யாருக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்க்கும் பொழுது வசதியும் நீயத்தும் இருக்கிறதோ அவர் அப்பொழுது வைத்துக் கொள்வார். சிலர் இருப்பீர்கள், பணம் வர வேண்டிய பணம் இருந்திருக்கும், இப்பொழுது வந்திருக்கும், செக் மாறி இருக்கும், கேஷ் கிடைத்திருக்கும், ஏதோ இப்பொழுது வசதி வந்திருக்கும், நீயத்தை வைக்கலாம். சிலர் தவறாக விளங்கி இருப்பீர்கள், துல் ஹஜ் ஆரம்பத்தில் வைக்காவிட்டால் குர்பான் கொடுக்க முடியாது. இல்லை, கண்ணியமானே, குர்பானுடைய நாட்கள் இருக்கும் காலம் எல்லாம் அவருக்கு குர்பானுடைய அமலை செய்யலாம். நீயத்தை அன்றைய வைத்து அன்றைய இருக்கலாம். எனவே கொஞ்சம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஏழைகள், விதவைகள், அனாதைகள் மாமிசம் என்று சாப்பிடுவதே இந்த துல்ஹிஜ்ஜாவில் தான் அவருடைய வாயால் காது கட்டிய நிகழ்வுகள். சில இடங்களிலே குர்பானுடைய அமல்களுக்கு சில ஆபத்துகள் தடைகள் வந்த சமயத்திலே ஏழைகள், கஷ்டமானவர்கள், என்ன சாதாரண சிக்கன வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் நேரடியாக சொன்ன விடயம், அதில் வளமையாக இந்த குர்பான் காலத்தில் தான் எங்களுடைய வீட்டிலே இறைச்சி சமைப்போம், இந்த வருடம் அதுவும் இல்லை, இந்த வருடம் அதுவும் இல்லை. உண்மை கண்ணியமானவர்களே, ஒரு இறைச்சுடைய ஒரு கிலோவுடைய விலை என்ன? வசதி உள்ளவர்களுக்கே வீட்டுக்கு மாமிசம் வாங்கி சமைக்க இறுக்கமாக இருக்கின்ற காலம் இன்னும் எப்படி இருக்கும் ஏழைகளுடைய நிலைமை? எனவே குர்பானுடைய அமலை கவனம் செலுத்துங்கள். சென்றடையும் மாமிசமோ அதனுடைய என்ன இரத்தங்களோ சென்றடைய முன்னால் நம்முடைய எண்ணம் அல்லாவை சென்றடையும், தக்குவா சென்றடையும். இரத்த சொட்டு கீழே விழ முன்னால் ஒரு சிறப்பு போதும் கனிமடை, இரண்டை சொல்கிறேன். கீழே அறுக்கின்ற பிராணியை நிலத்திலே படுக்க வைத்து தான் நமக்கு நாங்கள் அறுக்கிறோம், நிலத்தோடு ஒட்டி இருக்கிறோம். அறுத்தவுடன் இரத்தம் கீழே சொட்டும், அடுத்த செகண்ட் நிலத்திலே இரத்தம் சொட்டுவிடும். அந்த இரத்த சொட்டு நிலத்தை தொட முன்னால் அல்லாஹ்விடத்திலே அந்த குர்பான் கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு அந்தஸ்து பதிவாகிறது, அல்லாஹ்விடத்தில் ஒரு மதிப்பு ஏற்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் அந்தஸ்தை அந்த குர்பான் பெற்றுக் கொடுக்கிறது. உரோமங்கள் அடைய கழிவுகள் நாம் ஒதுக்குகின்ற அந்த நகம் உரோமங்கள் இது போன்ற விடயங்கள் கூட மீசானிலே நெருக்கப்படும் என்றால் அல்லாஹ் எதையுமே வீணாக்காத ஒரு இபாதத்து தான் குர்பானுடைய இபாதத். முறையாக செய்வோம், மனித உரிமைகளை பேணிக் கொள்வோம், நாட்டு சட்டங்களை பேணிக் கொள்வோம், தடை செய்யப்பட்ட நாளை தவிந்து கொள்வோம், முறையாக சுத்தங்களை பேணிக் கொள்வோம். நீயத்து இதுக்கு பின்னாலும் வைத்துக் கொள்ளலாம். இனி வசதி உள்ளவர்கள் கூட்டாக சேர்ந்து கொடுக்கலாம். சட்டத்திட்டங்களை உளமாக்கணும் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள். எனவே பேசிய விடயங்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அதே குடும்பத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெற்று சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ்ல உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. யாழ்ல நம்முடைய பண்பாடுகளை நபிமார்களுடைய பண்பாடுகளை போன்று தூய்மையாக்குவாயாக, அவருடைய தியாகங்களை செய்கின்ற பக்குவங்களை தருவாயாக, அவர்கள் சோதனைக்கு முகம் கொடுத்த சாயலை நமக்கு தருவாயாக, இந்த கால சோதனைகள் இல்லாமல் ஆக்குவாயாக, நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்குவாயாக, பொருளாதார நெருக்கடியை இல்லாமல் ஆக்குவாயாக, நம்முடைய மனக்கவலைகள் இல்லாமல் ஆக்குவாயாக, சஞ்சலங்களை இல்லாமல் ஆக்குவாயாக, அளவு கூடியிருக்கின்ற விலைவாசிகளை குறைத்து தருவாயாக. எல்லா தரப்பினர்களும் வாழ்வதற்கு பொருத்தமான சிறந்த நாடாக நம்முடைய நாட்டையும் உலகத்தையும் நீ மாற்றி அமைப்பாயாக. சிறந்த தலைமைத்துவங்களை ஏற்படுத்துவாயாக.
ஊழல் அநியாயம் அநியாயங்களில் ஈடுபடக்கூடியவர்களை நம்மை விட்டு தூரமாக்குவாயாக. அவருடைய ஊழல்கள் அநியாயங்களில் நம்மை பாதுகாப்பாயாக. நேர்மையானவர்களை தலைமைத்து வைத்துக் கொண்டு வருவாயாக. நீதியானவர்களை கொண்டு வருவாயாக. இரக்கமுள்ளவர்களை கொண்டு வருவாயாக. எந்த கட்டத்திலும் மக்களுக்கு சேவை செய்கின்ற உண்மையான தூய்மையான மனப்பக்குவம் உள்ளவர்களை தலைமைத்துவத்துக்கு நீ ஏற்படுத்துவாயாக. யாருடைய தரித்திரம் என்பதை நாட்டுக்கு அடித்துக் கொண்டிருக்கிறதோ அல்லாஹ், அவருடைய தரித்திரத்தை நம்மை விட்டு தூரமாக்குவாயாக. நம்முடைய நாட்டிலே செழிப்பு ஏற்படுத்துவாயாக. நம்முடைய நாட்டை முன்மாதிரியான ஒரு நாடாக்குவாயாக. ஆதமனத்தில் முதலாவது கால் அடித்து வைத்த இடம் யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நாடு யா அல்லாஹ். அந்த நாட்டை சுபீட்சமாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக. எல்லா நாடுகளும் பார்த்து முன்மாதிரி பெறுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நாடாக மாற்றுவாயாக. நம்முடைய நாட்டு மக்களுடைய பண்பாடுகளை சீர்திருத்துவாயாக. எல்லா விதமான சிரமங்களையும் அகற்றி வைப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோதனைக்கு பின்னால் பல பரிசுகளை சன்மானங்களை வழங்கினாயா அல்லாஹ். அந்த பரக்கத்தை வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ், இந்த சோதனைக்கு பின்னால் இலகு ஏற்படுத்துவாயாக. நல்ல சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்துவாயாக. அசாதாரண நிலைமை இல்லாமலாக்கி சாதாரண நிலைமைகளை ஏற்படுத்துவாயாக. நல்ல குர்பானுடைய அமலை செய்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவாயாக. எல்லா விதமான இபாதத்துகளிலும் பங்கெடுத்து மௌத்தி அடைகின்ற பாக்கியத்தை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.